இந்த சமூகம் நல்லவர்களை அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்குகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களை, நல்லவர்களை, வலிமார்களை, இறைவனின் நேசர்களை யாராக இருக்கலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுடைய வரலாறுகள் எதுவாக இருக்கலாம், அவர்கள் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களாக இருக்கலாம், அவர்கள் சாஹுல் ஹமீத் அவர்களாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலை, அவர்கள் பாதுஷாவாக இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலை, இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்று யாரையெல்லாம் அழைக்கப்படுகிறதோ, யாரையெல்லாம் இந்த மக்கள் சொல்லுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் தான், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் தான். இன்ஷா அல்லாஹ் ஒத்துக்கொள்ளலாம் அல்லாஹ் நாடினால், கண்ணியத்துக்குரியவர்களே. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விற்கு சமமா? அவர்கள் அல்லாஹ்விற்கு இணையா? அவர்கள் அல்லாஹ்விற்கு நேரானவர்களா? அல்லாஹ் உதவி செய்வதை போன்று அவர்களால் உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ் நோயை நிவாரணம் செய்வது போன்று அவர்களால் நோய்க்கு நிவாரணத்தை கொடுக்க முடியுமா என்று சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லுவார்கள்? கொடுக்க முடியும் என்று சொல்லுவார்களா? முடியும் என்று சொல்லுவார்களா? அப்படி ஒரு முட்டாள் சொன்னால் அவனை ஒதுக்கி விடலாம். இவன் காஃபிர், இவன் முஷ்ரிக், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன். ஆனா நாங்க போய் கேட்கல, நாங்க போய் அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி அவுளியாக்கள்கிட்ட கேட்கல, அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி இறைநேசர்கள்ட்ட கேட்கல, நாங்க இவர்களை கொண்டு அல்லாஹ்வை அணுகுகிறோம். அப்படித்தானங்க சொல்றாங்க எல்லாரும், அப்படித்தானே சொல்றாங்க. நாங்கள் இவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இவர்களை வைத்து நாங்கள் அல்லாஹுவை அழைக்கிறோம், இவர்கள் மூலியமாக அல்லாஹுவை நெருங்குகிறோம். சுப்ஹானல்லாஹ், வார்த்தை நன்றாகத்தான் இருக்கிறது, விளக்கங்களும் நன்றாகத்தான் இருக்கும். இந்த உலகத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல ஒரு ஜட்ஜ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வக்கீல் தேவையில்லையா? அவருக்கு அவர்களுக்கு என்ன தேவையில்லையா? வக்கீல் தேவையில்லையா? வாதிடணும்ல, யார் யார் எப்படிப்பட்டவரு அவருக்கு தேவையானதுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள அனுப்பணும்ல, அந்த மாதிரி ஒரு வக்கீல் தேவைதான ஜட்ஜுக்கு? அந்த மாதிரி வக்கீல் தான் ஒளியாக்கல் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ்க்கு யாருக்கு விளக்கம் சொல்கிறாய்? யாருக்கு யாருக்கு விளக்கம் சொல்கிறாய்? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கு விளக்கம் சொல்லாதே, அல்லாஹ்வை ஒருவருடன் ஒப்பிடாதே, லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் எவனும் கிடையாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். போய் கேட்கலாம், அல்லாஹ் ஒரு ஆள் மூலியமாடுன்னு நேரடியா போயிடலாம். அவங்க நல்லவர்கள், நம்ம எல்லாம் பாவிகள், நாம பாவம் செஞ்சு அவங்க மூலியமா போயிட்டு அல்லாஹ் நேரடியா அணுகிடலாம். இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா? இது யார் சொன்ன கொள்கை தெரியுமா? ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே முஷ்ரிக்குகள் அபு ஜஹல், அபு சுஃபியான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர்களுடைய கொள்கை இதுதான். எப்படி சொல்கிறேன் என்று கேட்கிறீர்களா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே சென்று கேளுங்கள் அவர்களிடத்திலே, அவர்களிடத்திலே, அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள், யார் வானத்தை படைத்தது, யார் பூமியை படைத்தது, யாருடைய கையிலே வானம் பூமிகளின் கஜானாக்கள் இருக்கிறது, யார் உங்களுக்கு உணவு அளிக்கிறான், கேளுங்கள் நபியே. அல்லாஹ் சொல்றான், சொல்லுவாங்க அல்லாஹ். யாருங்க சொல்லுவா? யாருங்க சொல்லுவா? ஐயாமுல் ஜாஹிலியால வாழ்ந்த காஃபிர் முஷ்ரிக் என்று அல்லாஹுவால் அறிமுகப்படுத்தப்பட்டவன் சொல்லுவான். ஏன் அப்படிலாம் இல்ல, நீங்க சொல்லலாம். அசுல்லாவோட வாப்ப பேர் என்னங்க? அசுல்லாவுடைய தந்தை பெயர் என்ன? என்ன தெரியுமா தெரியாதா? அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை பெயர் வைத்திருந்தார்கள். புரியுதா? அப்ப அல்லாஹுவை நன்றாக ஐயாமுல் ஜாஹிலியாவிலே வாழ்ந்த மனிதன் விளங்கி வைத்திருந்தான். அப்ப போய் கேட்டாங்க, என்னப்பா சிலைகளை வணங்குறீங்க, என்னப்பா மூதாதையர்களை வணங்குறீங்க, லாத் உசாவுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்துறீங்களே, ஏன்? யா லாத் உசா யார் தெரியுமா?
லாத்துசா யாரு தெரியுமா? சிலையுடைய பேரா? சிலையுடைய பேரா? லாத்துசா மிகப்பெரிய வலிமார்கள், மிகப்பெரிய வலிமார்கள், ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள். அவர்களுடைய முன்னோர்கள், அரபுகளுடைய முன்னோர்கள். முன்னாடி ஆர்சனைகள் இருந்து சரிமா காபா உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய சிலைகள் காபால இருந்துச்சு. ஏப்பா நீங்க அந்த சிலைகள்கிட்ட போய் கேட்கறீங்க? அல்லாட்ட அழைக்கலாமே, அல்லாவை வணங்கலாமே, அல்லாஹ்விடத்திலே கேட்கலாமே. என்ன சொல்றார்கள் தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. நாங்கள் இவர்களை வணங்கவில்லை, நாங்க வணங்கலையே, நாங்க வணங்கல. இதையா கடவுள் சொல்றோம்? இதுவா எங்களை படைச்சதுன்னு சொல்றோம்? இதுவா எங்களை படைத்து ஆட்சி செய்கிறது என்று சொல்லுகிறோம்? மனஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்விடத்திலே எங்களை நெருக்கமாக்குவதற்கு நாங்கள் கேட்கிறோம். உலாயி ஷுஃபஆஉனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் இவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதே வார்த்தை தானே பயன்படுத்துறாங்க, இதே வார்த்தை தானே சொல்லப்படுது. யார்ட்ட போய் கேட்டாங்க? உங்களை நீங்கள் அழைக்கக்கூடிய, நீங்கள் பிரார்த்திக்கக்கூடிய அப்துல் காதர் ஜைலானி ரஹமத்துல்லாஹி அலை, சாஹுல் ஹமீது ரஹமத்துல்லாஹி அலை, பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலை, அவர்களை விட சிறந்த வழிபார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ்வுடைய நண்பர். அவருடைய சிலையை வச்சு கேட்டாங்க, இவர் மூலியமா அல்லாஹ் வணங்கலான்னு சொல்லி. கிறிஸ்தவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வணங்குகிறார்களே, அவர்களை அல்லாஹ்வுடைய குமார் என்று சொல்கிறார்களே, அந்த கிறிஸ்தவ மக்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? கேட்டு பாருங்க. பிதாவை அழைக்க வேண்டியது தானே, ஏன் குமார்ட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? நாங்க இந்த குமாரர் மூலியமாக பிதாவை அணுகுகிறோம். அப்படித்தானே? இவர் மூலியமாக நாங்கள் பிதாவை நெருங்குகிறோம் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த கொள்கையைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், ஷிர்க்குடைய கொள்கை, குஃபுருடைய கொள்கை, இது வழிகேட்டின் கொள்கை, அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய கொள்கை, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கை, இவர்களெல்லாம் முஷ்ரிக்குகள், இவர்களெல்லாம் காஃபிர்கள் என்ற அடையாளம் காட்டினான். அதே கொள்கையை எடுத்து வந்து அல்லாஹ்வுடைய இறை நேசர்களை நாங்கள் அழைக்கிறோம், இது வணக்கம் இல்லை என்று சொன்னால் என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிரார்த்தனை தான் வணக்கம், பிரார்த்தனை தான் வணக்கம். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய். வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத தாஇ இதா தஅன். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உன்னுடைய மக்கள் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்திலே வந்து கேட்டால் நபியே சொல், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன். இன்னி கரீபுன், அருகாமையில் இருக்கிறேன். அவர்கள் அழைக்கட்டும், நான் அவர்களின் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன். யாருங்க சொல்றா? யாரு சொல்றா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எங்கேயாவது அல்லாஹ், நபியே பாவிகள் உன்னிடத்திலே வந்தால், யார் வந்தால்? பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் அவர்கள் உன்னிடத்திலே கேட்கட்டும், நீ என்னிடத்திலே கேள் என்று சொல்லி இருக்கிறானா? சொல்லி இருக்கிறானா? அல்லது நபியே பாவிகள் உன்னிடத்திலே வந்தால் அவர்கள் முன்னால் சென்று இறை நேசர்களை அழைக்கட்டும், அந்த இறை நேசர்கள் என்னிடத்திலே கேட்கட்டும் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ் என்ன அழைக்கிறான் தெரியுமா? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்த, திரும்ப சொல்லுங்க, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே,
யாருங்க அழைக்கிறா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமைகளே என்னிடத்திலே கேளுங்கள் பாவம் மன்னிப்பை. குல் யா இபாதிய அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹா யக்ஃபிருஸ்ஸுனூப ஜமீஆ. உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை யா அல்லாஹ், யா அல்லாஹ், எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறேன் யா அல்லாஹ், மறைவிலே செய்திருக்கிறேன், வெளிப்படையாக செய்திருக்கிறேன், மக்களின் கண்களுக்கு முன்னால் செய்திருக்கிறேன், மக்களின் கண்களில் இருந்து மறைந்து செய்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடு இறைவா என்று ஒரு முறை அழைத்து பாருங்கள் என் அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதோடு நீங்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நன்மையை கொடுப்பதாக வாக்களிக்கிறான். அல்லாஹு அக்பர். அந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை காட்டுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை காட்டுங்கள். ஒருவரை வைத்து ஒருவரை அணுகுவதற்கு அல்லாஹ்வுடைய தீனிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே எந்த அனுமதியும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்து தானே சொல்றீங்க? நான் கேட்கிறேன், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்து தானே சொல்றீங்க? அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய நான்கு இமாம்கள் இருக்காங்களா இல்லையா? யாரெல்லாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலை, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலை. நான்கு பேர் தானே மூத்த அறிஞர்கள். நான்கு பேர் உண்மையாகவே மூத்த அறிஞர்கள் தான், அதுல மாற்றுக்கருத்து இல்லை. இந்த நான்கு மார்க்க அறிஞர்களில் ஒருவராவது அல்லாஹ்வை ஒருவரை வைத்து அணுகு என்று சொல்லி இருக்கிறார்களா? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை, அபு ஹனஃபி மதுஹபுடைய மூத்த மார்க்க அறிஞர்களில் ஒருவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒருவரை வைத்து ஒருவரை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதை நான் வெறுக்கிறேன். யார் சொல்றா? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலை. அவர்களுடைய மாணவர் சொல்லுகிறார், ஆம், என் ஆசிரியர் சொன்னது போல ஒருவரை வைத்து அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் இவரை கொண்டு உன்னை அழைக்கிறேன் என்று கேட்பதை நான் வெறுக்கிறேன். ஏன்? அல்லாஹ் வழிகாட்டலங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டலங்க. எத்துணை துஆக்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எடுத்து பாருங்கள், எத்துணை துஆக்கள் இருக்கு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா என்று எத்துணை துஆக்கள் என்று இருக்கிறதா இல்லையா? அந்த துஆக்கள் எதிலாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு துஆவிலாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை கொண்டு அல்லாஹ் ஒருவரை கொண்டு அல்லாஹுவை அழையுங்கள் என்று சேர்த்திருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் எத்துணை துஆக்களை உங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். அந்த துஆவிலே எதுவா எதில் எந்த துஆவிலாவது நல்லவர்களை கொண்டு என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறார்களா? அப்படி என்றால் உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் உங்களை குழப்புகிறார்கள். அல்லாஹ்விற்கு சமமாக ஒருவரை ஆக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஷைத்தானின் துணையை கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அணுகுகிறார்கள். அப்படித்தான் வெளிப்படையாக சொல்ல முடியும். மறைமுகமாக பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அடையாளம் அல்ல, அழகு அல்ல.